ஷாலோம், வெல்கம் டு அனிதாஸ் குக்கீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு ஸ்டைல் பிட்டர் கார்ட் கறி, அதாவது பாவக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு இரும்பு கடாயை வச்சுருக்கேன். அதில் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா வறுக்கணும். அது நல்லா வறுத்ததுக்கப்புறமா பாதி வறுத்தரணும். அது வறுத்ததுக்கப்புறமா அதில் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கணும். முழு உளுந்து இல்லை அரை உளுந்து எது வேணால் சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். வறுத்ததுக்கப்புறமா அதுலேயே அரை டீஸ்பூனுக்கு சோம்பு எடுத்துக்கணும். சோம்பு வாசனை வேண்டானா நீங்கள் விட்டுறலாம். அதையும் நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா சீரகம், மிளகு, வெந்தயம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும். வெந்தயம் ரொம்ப குறைவாக எடுத்தால் போதும். அதையும் சேர்த்து இதில் நல்லா வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறமா இதில் நாலு வரமிளகாய், நாலு இல்லைன்னா அஞ்சு வரமிளகாய் நமக்கு தேவைக்கு எவ்வளவோ அது சேர்த்துக்கலாம். காஷ்மீரி இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இது வறுத்ததுக்கப்புறமா வர கருவேப்பிலை அதையும் சேர்த்து இதில் நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை அதையும் சேர்த்து இதில் நல்லா வறுத்துக்கணும். எல்லாமே அந்த மணம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது எல்லாம் ஆற வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் மூணு டேபிள் ஸ்பூனுக்கு கோக்கனட் தேங்காய், துருவன தேங்காய் எடுத்துக்கணும். நல்லா வறுக்கணும், கலர் மாறிடணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கணும். வறுத்ததுக்கப்புறமா அதில் மூணு சின்ன வெங்காயம் ஷாலட்ஸ் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா ரெண்டு கார்லிக் சேர்த்துக்கணும். இதையெல்லாம் சேர்த்து நல்லா வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறமா இதையும் நம்ம ஆற வச்சுட்டு நம்ம அதை அரைக்கும் போது எல்லாம் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் பருப்புகள் எல்லாம் எடுத்தோம் இல்லையா, அது எல்லாம் வறுத்ததையெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு ஒரு பொடி மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி பொடி மாதிரி எடுத்துக்கணும். மசாலா பவுடர் மாதிரி பண்ணினதுக்கப்புறமா இதுலேயே நம்ம தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு இதையெல்லாம் சேர்த்துருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து இதை நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல மசாலா பேஸ்ட்டாக ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா பேஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுக்கணும். அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டதுக்கப்புறம் பாவக்காவை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் கால் கிலோ பாவக்காய் எடுத்திருக்கேன். இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுக்கணும். இது வந்து ஒரு 50% குக் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 50% வெந்திருந்தால் போதும். அதே மாதிரி அதே பேனில் 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டதுக்கப்புறமா அதுலேயே கொஞ்சம் கடுகும் வெந்தயமும் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், ஏன்னா நான் வந்து நார்மல் மிளகா போட்டிருக்கிறனால குழம்பு கலர் அவ்வளோ வராதுன்னு கொஞ்சமாக ரெட் சில்லி போட்டிருக்கேன். கலர் வரணுன்றக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறமா அதை நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். போட்டு இதையெல்லாம் நல்லா வதக்கணும். இந்த மிளகாத்தூள் போடும்போது ஃப்ளேமை ரொம்ப குறைச்சி வச்சுட்டு உடனே வெங்காயத்தை போட்டிங்கன்னா அது கருகாமல் அந்த ரெட் கலர் நல்லா கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிருச்சு. அந்தளவுக்கு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா பாவக்காய், அந்த பாவக்காவை இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு 1 கப் புளிசாறு அதை எடுத்து இதில் கலந்துக்கணும். கலந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு இப்போ இந்த பாவக்காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா குக் ஆகிறதுக்கு விட்டுறணும். இப்போ அதை ஒரு மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா குக் ஆயிடணும், அது ட்ரை ஆயிடணும். அந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாவக்காயை நம்ம ஊற்றின புளித்தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா பேஸ்ட், அந்த பேஸ்ட்டை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கணும். அந்த மிக்சி ஜாரில் இருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்திட்டு அதை நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த மசாலா பேஸ்ட் இருந்தால் அந்த மிக்சி ஜாரில் ஒரு ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு அந்த தண்ணியை இதில் சேர்த்திக்கணும். 1 கப் தண்ணியாவது விட்டு நம்ம ஃபுல்லாக இதில் சேர்த்தி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் எல்லா பருப்பெல்லாம் போட்டிருக்கிறனால ரொம்ப கெட்டியாகும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி நீங்கள் கரெக்டாக சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணியை வந்து பார்த்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இது இந்த இதில் எல்லாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். இதில் வந்து தேவைக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே முடித்தாச்சு. இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா கொதிக்கணும்.
இப்போ கொதிச்சுட்டு உங்களுக்கே தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு, நல்லா கொதிக்குது, நல்லா வாசனை, புளிக்குழம்பு வாசனை அவ்வளோ நல்லா வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான பாவக்காய் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாவக்காய் புளிக்குழம்பு, பாவக்காய் குழம்பு இல்லைன்னா செட்டிநாடு ஸ்டைல் பிட்டர் கார்ட் கறி எது வேணால் சொல்லிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதில் மல்லி இலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துனோம்னா சூப்பரான கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கம கம வாசனையோட ஃபிஷ்ஷு மாத்திரம்தான் இல்லை, அந்த அளவுக்கு ஒரு நல்ல மணக்கிற வாசனையோட பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நாங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டோம். குழந்தைங்களுக்கு எப்பயுமே நான் வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த பாவக்காய் குழம்பு கொடுக்குறது உண்டு. நாங்கள் எங்கள் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.